Hi friends, welcome to Indoor Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முதல்ல வந்து மஷ்ரூமை சுடு தண்ணியில உப்பு போட்டு அதல போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த பூச்சி எல்லாம் வெளியில வந்துரும். அதுக்காக தான் இது மாதிரி பண்றேன். இதுடைய குவாண்டிட்டி வந்து 250 கிராம்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துக்கேன். இப்போ நான் வந்து இது வந்து நல்லா அலசி எடுத்துக்கறேன். मशरूम वंदे कट पन्नी किरम ये कुंदे ओर पेस्ट रेडी पन्नो आदि कुंदे रेंड मीडियम साइज पेरी वंगाई टा कुंजे पेर्स पेर्सा कट पन्नी उचिर क्या आरे क्या दाम पोरा आदि नाले दी कट पन्नी रक्या ओर चिन्ना साइज तकाली इड़तर क्या आदि सेट करन नाल पल पूंडे ओर इंच पोले इंजी इड़तर क्या आदि सेट करन तो इधर वंदे मिक्सी ला पोटे नाला पेस्ट आर्ची के पोरा ओर पेस्ट आर्ची किटा இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் மசாலா செய்யிறதுக்கு அடுப்புல வந்து ஒரு pan வெச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதல எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் சூடானதும் இத நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்லையா அந்த மஷ்ரூமை சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இந்த மஷ்ரூமை வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணேன். இப்போ மஷ்ரூம் வந்து எண்ணெய் வடிச்சி தட்டல எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நான் அரைச்சு வச்சிருந்தலையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கறேன். இத வந்து நல்லா mix பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதல மசாலாலாம் நான் சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரக தூள், 1 பிஞ்ச் போல மிளகு தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் இதிலே பிரட்டி விட்டுக்கிறேன். அப்பதான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகும். இதல வந்து லைட்டா வந்து தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஏன்னா மசாலாலாம் சேர்த்திருக்கோம் அடி பிடிக்கும். அதனால லைட்டா 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்ட 1 நிமிஷம் போல இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல மஷ்ரூம் அதை இதல சேர்த்துக்கறேன். இத நல்லா mix பண்ணிக்கிறேன். இதிலே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். மஷ்ரூம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டேன் அந்த மசாலாலாம் மஷ்ரூம்ல இறங்கிறதுக்காக. இப்போ வந்து இதல 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதிலே வந்து கொதிக்க விட போறேன். ஓபனாவே கொதிக்க விட போறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க நல்லா கொஞ்சம் கிரேவி டைப்புக்கு வந்திருச்சு. நான் இப்போ இந்த வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். Thank you.